தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றும் அறிஞர்களை சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. மரபுத்தமிழ், ஆய்வுத்தமிழ், படைப்புத்தமிழ் என மூன்று பிரிவுகளின் கீழ் மூன்று அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் இலக்கிய மாமணி விருது வழங்கப்பட்டு வருகிறது. விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, ஒரு சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை அளிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் அரங்க ராமலிங்கம், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கோமா கோதண்டம், கோவை மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் சூரியகாந்தன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல 2023 ஆண்டிற்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணிக்க வாசகன், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பேராசிரியர் சண்முக சுந்தரம், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கவிஞர் இலக்கியா நடராஜன் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 100 ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த மணி அர்ஜுனன், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அற திருவிடம், சென்னை மாவட்டத்தை சேர்ந்த பூரணச்சந்திரன் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா்.